வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மல்டிமாஸ்டர் சேனலிலிருந்து தினேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் சிவன் கோயில் அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கேன். கோயில் திறக்க இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடம்பாக்கம் அந்த சிவன் கோயிலுக்கு எந்த வழியாக போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கத்துலேருந்து மாம்பாக்கம் போகக்கூடிய அந்த சாலையில் தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் அந்த கோயில் வந்துடும். போகிற வழியில் இந்த மாதிரி கோல்டு வின்னர், அந்த காளீஸ்வரி பிராண்டட் கோல்டு வின்னர் கம்பெனி வரும் ரைட் சைடில், அந்த ஃபேக்ட்ரி, இதை லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாம்பாக்கம் போகக்கூடிய அந்த சாலையில் இந்த மாதிரி போர்டு வரும், மாம்பாக்கம் வெங்காய வாசல்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாம்பாக்கம் அந்த ரோட்லேயே வாங்க. வந்தீங்கன்னா மாடம்பாக்கம் சிவன் கோயில்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேயே அது வந்துடும். இடைப்பட்ட இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் வந்து லெஃப்டில் போகக்கூடிய அந்த ஒட்டியம்பாக்கம் இந்த மாதிரி ஊர்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரைட் சைடில் தான் அந்த மாடம்பாக்கம் போகக்கூடிய சாலை வந்து பிரியும். நீங்கள் கூகுள் மேப் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படின்லாம் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, இந்த வழி தான் ரைட் சைடில் கட்டான அந்த வழி, இதுதான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த வழி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தாம்பரம் அந்த ராஜகீழ்பாக்கம் வழியாக தான் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வர்றது வழக்கம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் மேடவாக்கம் வழியாக வந்திருக்கோம். தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வரும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம மேடவாக்கத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலுக்கு வந்துடலாம். போகிற வழியில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லெஃப்ட் சைடில் வயல்வெளி இதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். வெயிலும் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாடம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பச்சைக்கல் 18 சித்தர் குடில்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் ஆலயம் ஒன்று இருக்குது. நம்ம வீடியோவோட எண்டில் அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த கோயில் தான் அது, இது வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ரோடு கட்டாவது பாருங்கள், லெஃப்ட்டில். இதில் தான் நம்ம போனோம், ஆனால் ஆக்சுவலாக நம்ம தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து யூ-டர்ன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தான் அந்த கோயிலுடைய அந்த ரோடு இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். யாரா நீங்கள் கவனிக்காம வந்தீங்கன்னா நேராக போயிடுங்க. இந்த ரோடு தான் அது, கோயிலுடைய தேர் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து அந்த தேனுபுரீஸ்வரர் சிவன் கோயில். ராஜகோபுரம் வந்து பாதி இடிந்த நிலையில் தான் இருக்குது, அது என்னென்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கோயில் திறக்கிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம 4:30 வந்துட்டோம், 5:00 தான் கோயில் திறப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் இந்த கோயிலுடைய குளம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்க இந்த இடம். இங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே டைம் போகிறதே தெரியாது, கொஞ்ச நேரம் நம்ம இங்கே அப்படியே காத்து வாங்கிட்டு இருக்கலாம். கோயிலை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோயிலுடைய குளம் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாகவே இருக்குது, தண்ணியும் ஃபுல்லாகவே இருக்குது. பக்கத்தில் ஒரு அரச மரம் இப்போ பார்த்துருப்பீங்க, அதுவும் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் சாமியோட தரிசனத்திற்காக தான் ஈவினிங் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற கோயிலெல்லாம் வந்து 4-4:30 கோயில் தந்துடுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5:00 சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த திருக்கோயில் குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த குளத்தை வந்து தொல்லியல் துறை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு போர்டு கூட இங்கே வச்சுருக்காங்க. அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த குளத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதோ இல்லை ஏதாவது டேமேஜ் பண்ணுறது மாற்றி அமைக்கணும் ஏதாவது நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து பழங்கால பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னம் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்றதால இந்த கோயில் குளத்தை சுற்றி வந்துடலாம். குளம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உள்ளே போக முடியாது, ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்காங்க. விழா நாட்களில் மட்டும் திறப்பாங்களான்றது தெரியாது. இந்த கோயிலை சுற்றி உள்ள இடம்லாம் கூட ரொம்ப சைலண்ட்டாக அழகாகவே இருக்குது. ஒரு பழமையான சிவாலயம் சென்னை தாம்பரத்திற்கு மிக அருகாமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாடம்பாக்கம் கோயிலை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்டுனே வாங்க. இந்த கோயிலுடைய வரலாறை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த கோயில் குளத்துடைய மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் திதி காரியம் போன்ற அந்த சடங்கு பூஜையெல்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கோயில் நிர்வாகம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரிய பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த துணிகள் இலைகள்லாம் வந்து இந்த கோயில் குளத்தில் போட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான், இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்.
இந்த கோயிலுடைய வெளிப்புறத்தில் நம்ம சுற்றி வரும்போதே தெரிஞ்சிடும் இந்த கோயில் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மிகப்பெரிய ஒரு கோயில்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய கோயில்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கோயில் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இந்த கோயிலுடைய ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கிபி 9வது நூற்றாண்டுலேருந்து 10வது நூற்றாண்டுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு பழமையான சிவன் கோயில் அப்படின்றதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இப்போ கோயில் திறக்க போகிறாங்க, கோயிலுக்கு உள்ளே போயிட்டு இந்த கோயிலுடைய தல வரலாறை நம்ம அப்படியே சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நான் ஷார்ட்டாக தான் சொல்லுவேன். இந்த கோயில் கோபுரம் பாருங்கள், ராஜகோபுரம் பாதி இடிஞ்ச நிலையில் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய ராஜகோபுரம் இருந்திருக்கு. ஆனால் அது வந்து பிற்காலத்தில் அது வந்து செதிலமடைந்து விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபுல் டீட்டெயில் வந்து சரியாக தெரியல. ஆனால் ராஜகோபுரம் ஒரு காலத்தில் பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்தே இது வந்து மிகப்பெரிய ஒரு பழமையான கோயில்னு தெரிய வருது. கோயிலுக்கு வெளியில் இந்த அர்ச்சனை சாமான்கள்லாம் விற்பாங்க. கோயிலுக்கு விளக்கு போடணும் அப்படின்றவங்களாம் வெளியே வாங்கிக்கோங்க. தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது தான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு உட்பிரகாரங்கள்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா எல்லா கோயிலுமே அது வந்து தடை போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை காட்டுறேன். இப்போ கோயிலை சுற்றி வந்துட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய சித்தர் குடில் அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகள் பழமையான இந்த சிவாலயத்தில் அன்னதான கூடம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அன்னதானம், இது வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த அன்னதான திட்டம். இதை வந்து நம்ம ஏன் முதல்ல சொல்லிடுறோன்னா, அன்னதானம் தான் இறைவனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான வழின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன். அதனால் ஏழைகளின் பசி தீர்க்கக்கூடிய அந்த அன்னதான கூடம் இந்த கோயிலில் இருக்கக்கூடியதும் வரவேற்கத்தக்க ஒன்று தான். இந்த கோயிலுக்கு வெளிப்பிரகாரம், அதாவது இந்த கோயிலை சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய அந்த நாகாத்தம்மன் கோவில், அரசமரத்தடி, இதெல்லாம் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. உட்பிரகாரங்களில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். தட்சிணாமூர்த்தி, அப்புறம் சரபேஸ்வரர், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் உட்பிரகாரங்களில் வீடியோ கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதனால தான் வெளியில் வந்து இப்போ நான் வந்து ஒரு சில காட்சிகளை காட்டுறேன். இந்த தேனுபுரீஸ்வரர் சிவாலயத்தில் மூலவருடைய பெயர் தான் தேனுபுரீஸ்வரர். உடனுறை அம்மன் பெயர் வந்து தேனுகாம்பால்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபில முனிவர் தான் இந்த கோயிலை வந்து வழிபட்டிருக்காரு. அவர் வந்து இடது கையால் சிவபூஜை செஞ்சதால் அவருக்கு வந்து ஒரு சாபம் அளிச்சிட்டாங்க. பசுவாக நீ வந்து பிறந்துருவ அப்படின்றதால, பசுவாக பிறந்து தான் நீ வந்து சிவனுக்கு வழிபட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவர் பசு வடிவில் வந்து சிவனை வழிபட்டதால் இது வந்து தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லுவாங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது தினமும் அதனுடைய பால் மடி வத்தி போயிட்டு தான் திரும்ப வர்றதை அதோடைய மேய்ச்சல்காரர் பார்த்துருக்காரு. ஏன்னா அவருடைய வாழ்வாதாரமே அந்த பசுவை வச்சு தான் அவருடைய வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது அவருடைய பால் மடி வத்தி போயிட்டு தினமும் திரும்ப வரும்போது அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை அழிச்சதால் அவர் கோவப்பட்டு பசுவை போட்டு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பசு வழி தாங்க முடியாமல் ஒரு இடத்துல போயிட்டு ரத்தத்தை விடுது. ஆனால் அந்த ரத்தம் பால் வடிவமாக மாறி அந்த இடத்துலேருந்து ஒரு சிவலிங்கம் அந்த பூமியிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பசு வந்து டெய்லியும் அதோடய பாலால் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கின்றது. அப்புறம் தான் தெரிய வருது அந்த பசு வேறு யாரும் இல்லை, கபில முனிவர் அப்படின்ற மாதிரி புராணத்தில் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுடைய வீடியோ இதோட முடியுது. இந்த கோயிலை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்களாலும் விஜயநகர பேரரசாலும் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம 18 சித்தர்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர் குடிலுக்கு தான் வந்துட்டோம். தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு, இந்த சித்தர் பீடம் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களுடைய படங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதில் வள்ளலாரை மையமாக நடுவில் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தரெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வள்ளலார் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் பாருங்கள், நடுவில் வெள்ளை உடை உடுத்தி கொண்டு இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அதனால் எனக்கு இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே போய்ட்டு இந்த சித்தர் குடியில் பார்த்துட்டு நம்ம அதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த சித்தர் கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்ற ஒரு குருஜியால் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து 18 சித்தர்களுக்கும் தனித்தனியாக சன்னிதி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமதேவர், அகஸ்தியர், கொங்கனர், கமலமுனி, சட்டமுனி, கருவூரார், சுந்தரனார், வான்மீகர், நந்திதேவர், பாம்பாட்டி சித்தர், போகர், மச்சமுனி, பதஞ்சலி, தன்வந்திரி, கோரக்கர்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் வரைக்கும் இங்கே 18 சித்தர்களுக்கு சன்னிதி தனித்தனியாக இருக்குது. அதில் வள்ளலாருக்கும் இங்கே தனியாக சன்னிதி இருக்குது. ஆக மொத்தத்தில் 18 முக்கியமான சித்தர்களுக்கு இங்கே சன்னிதி இருக்குது. இதில் வள்ளலார் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் மட்டும்தான் வெள்ளாடை உடுத்தி கொண்டு இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தராக அவர் வந்து அமைகிறாரு. அதனால் வள்ளலார் என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர் மட்டும் இல்லை, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நிகரான ஒருத்தர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒருமுறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்டிமாஸ்டர் யூடியூப் சேனல்.